இது உங்கள் ஜபாரியஸ் டுட்டுகிறேன். ஒரு நிமிஷம் நம்ம சேனலோட நேம் வந்து மாற்றிருக்கிறேன், அதை மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். அனைவருக்கும் வணக்கம், இது உங்கள் ஜபா டிஜிட்டல் ஆடியோஸ். இது எதற்காக நான் டிஜிட்டல் ஆடியோஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா, இப்போ நம்ம பண்ணக்கூடிய ஆம்பிளிஃபர் எல்லாமே ரிமோட் கிட் டால்பை டிஜிட்டல் எல்லாமே இந்த மோஸ்ட் அட்வான்ஸாக எல்லோரும் பண்ணுறாங்க. ஸோ நம்ம பண்ணுறதுனால டிஜிட்டலுங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த வருஷத்துலேருந்து நம்ம சேனலோட நேம் வந்து ஜபா டிஜிட்டல் ஆடியோஸ். அந்த டிஜிட்டலுங்கிறத மட்டும்தான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன், மற்றபடி எல்லாமே எப்போ போல நம்ம அசம்பிள் ஒர்க் போய்கிட்டு இருக்கோம். டிஜிட்டலாக பண்ணக்கூடிய ஆம்பிளிஃபயர் தான் அதிகம். ஸோ அதனால் டிஜிட்டலுங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் வரக்கூடிய வீடியோ எல்லாமே ஜபா டிஜிட்டல் ஆடியோ அப்படிங்கிற வரும், நம்ம சேனல் நேமும் மாற்றிருக்கிறேன். ஸோ இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட நான் அன்போடு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம சேனல் நிறைய பேர் வியூஸ் பண்ணிக்க ரொம்ப சந்தோஷம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுற நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனாலுங்கிற ப்ரெஸ் பண்ணுற தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனே வரும், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் ஆளுங்கிற ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகே யுவர்ஸ், இந்த ஃபுல் செட்டப் பற்றின ஒரு வழக்கத்துக்கு முன்னாடி நம்ம ஆம்பிஃபரை பற்றி பார்க்கலாம். இப்போ நான் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது மாஸ்டர் கண்ட்ரோல், அந்த பக்கம் உள்ளது வந்து என்கோடர் கண்ட்ரோல். ஆஸ் யூஸ்வல் எல்லா ஆம்பிளிஃபையிலையும் உள்ளதா இருந்தாலும் உங்களுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமைஸ் ஆம்பு. ஏபிஎஸ் அப்படின்னு அவங்க நேம் கேட்டாலும் அதை மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நேம் உங்களுக்கு எது கேட்டாலும் பண்ணி கொடுத்துடலாம். இதில் யூஸ் பண்ணிட்டு கொடுத்த காமெண்ட்ஸ் எல்லாமே நான் ஓரளவு அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேவா, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேங்க தெரியும். இதில் யூஸ் பண்ணிக்கக்கூடிய காமெண்ட்ஸ் எல்லாமே நல்ல ஒரு குவாலிட்டியான காமெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் யூஸ் பண்ணக்கூடிய ரிமோட் கிட் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா டிஜிட்டல். ஓகேவா, ஸோ அல்ட்ரா டிஜிட்டல் ரிமோட் கிட் தான் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். மற்ற சேனல் ஆம்பிளிஃபயர் சப்வூஃபர் ஆம்பிளிஃபயர்னு பார்த்தீங்கன்னா, சேனல் ஆம்பிளிஃபயர்னு பார்த்தீங்கன்னா டிடி 72-65 மூணு ஐசி போட்டு ஆடியோ போர்டு யூஸ் பண்ணியிருக்கிறேன். சப்வூஃபருக்கு வந்து மேக்ஸின் 4 மாஸ்வெட் போட்டு போர்டு யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ பேஸ் ரிசல்ட் நல்லாவே இருக்குது. இதுக்கு என்ன மாதிரி ஸ்பீக்கர்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேங்கிற உங்களுக்கு ஓரளவு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கஸ்டமர் வந்து க்ரீன் லைட் கேட்டதுனால க்ரீன் லைட் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எந்த மாதிரி லைட் கேட்குறீங்களோ அப்படியே பண்ணி கொடுத்துடலாம். நேம் லெட்டருக்கு எந்த லைட் கேட்குறீங்களோ பண்ணி கொடுத்துடலாம். ஸோ நம்ம நேம் எந்த மாதிரி கேட்குறீங்களோ உங்களுக்கு அடித்து கொடுத்துடலாம். ஓகேவர்ஸ், ஆம்பிளிஃபரோட பேக் சைட் வியூ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இல்லை ஸ்பீக்கர் அவுட்புட்லாம் அதில் மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரி கரெக்டாக இருக்கும். ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்கும், ஒரு 5.1 அனலாக் இன்புட் இருக்கும், 3 ஸ்டீரியோ இன்புட் இருக்கும். ஸோ ஆஸ் யூஷுவல் எல்லா ஆம்பிளிஃபையிலும் உள்ள மாதிரி தான். இதை உங்களுக்காக நான் ஷோ பண்ணுறேன், நல்லா பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஆம்பிளிஃபயர் ஃபுல் செட்டப் வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டீல் ஓகேனா கால் பண்ணி பேசி எடுத்து பண்ணிக்கலாம். நம்ம எந்த ஒர்க்காக இருந்தாலும் 15-20 டேஸ் நம்ம அசம்பிள் டைம் எடுத்துப்போம். ஸோ அதுக்குள்ளேயே உங்களுக்கு டெலிவரி கொடுத்துடலாம். ஓகே வர்ஸ், இங்கே பார்த்துக்கிட்டு தான் அந்த ஆம்பிளிஃபயரோட ஃபுல் செட்டப். சரவுண்ட் ஸ்பீக்கர் எல்லாமே 4-inch வித் டியூட்ரு. ஓகேவா, மைக்கா பாக்ஸோட நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இதே ஆம்பிளிஃபயர் நீங்கள் 16-inch ஸ்பீக்கர் போட்டால் இருந்தாலும் போடலாம். ஸோ ரூமை பொறுத்து, ரூம் சைஸை பொறுத்து நம்ம ஸ்பீக்கர்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இதில் யூஸ் பண்ணிக்கூடிய ஸ்பீக்கர் வந்து போல்டன். ஓகேவா, போல்டன் ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன். சென்டருக்கு வந்து 2 4-inch ஸ்பீக்கரு, ஒரு டியூட்ரு கிடக்கும். ஓகேவா, இது ஆடியோ கிளாரிட்டி கேட்குறதுக்கு நல்லாயிருக்கு. சப்வூஃபர்னு பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் JBL 12-inch. ஸோ அதை வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ண முடியல, உள்ளே நான் கம் போட்டு ஓட்டிட்டேன். ஓகேவா, ஸோ இது இந்த நெட்டை மட்டும் நான் ரிலீஸ் பண்ணி கலட்டி உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ் நான் ஷோ பண்ணுறேன். சப்வூஃபர் பாக்ஸ் வந்து JBL 12-inch யூஸ் பண்ணியிருக்கிறேன், 1300 வாட்ஸ். ஓகேவா, ஸோ இந்த ஃபுல் செட்டப்பை பார்த்து உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட் பண்ணுங்கள். நான் எதுவும் சொல்ல மறந்துருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எல்லாமே உங்களுக்கு வீடியோவில் ஓரளவு தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில்
ஆம்ப்ளிஃபையரோட இன்டீரியரில் என்ன எக்ஸ்பீரியன்ஸாக எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகேவா? ஓவரால் இந்த ஆம்ப்ளிஃபையர் லுக் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தென் இதோட ஆடியோ ரிசல்ட் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஃபீல் பண்ணும்னா ஜபா ஆடியோ டெஸ்ட் யூடியூப் சேனல் லிங்கில் போய் பாருங்கள். இதோட ஆடியோ டெஸ்ட்டாக யூடியூப் சேனலில் இருக்கும். ஸோ இதில் வந்து ப்ளே பண்ண முடியாது, காப்பிரைட் இஷ்யூ வரனால இதில் நம்ம ப்ளே பண்ணுறது கிடையாது. தனியாக வாட்ஸ்அப்லேயும் ஒரு ஹாய் மெசேஜ் போட்டு டெமோ கேட்டிங்கனாலும் பண்ணலாம். இல்லை நீங்கள் எப்பவும் பார்க்குறாங்க ஜபா ஆடியோ யூடியூப் சேனல் ஆடியோ டெஸ்ட், ஓகேவா, அந்த யூடியூப் சேனலில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஆம்போட இன்டீரியல் என்ன இருக்கிறதுன்னு உங்களுக்கு ஓரளவு ஷோ பண்ணுறேன், அதையும் பாருங்கள். இந்த ஆம்ப்ளிஃபையர் ஃபுல் செட்டப் நல்ல பாருங்கள். உங்களுக்கு இதில் ஏதோ மாடிஃபிகேஷன் பண்ணி வேணும்னாலும் சொல்லுங்கள், முடிஞ்சால் என்னால் கட்டாயம் பண்ணித்தரேன். அதுபோக நம்ம மார்க்கெட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஹோம் தியேட்டருக்கும் அசம்பிளுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுங்கிறத உங்களுக்கு ஓரளவு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இப்போ நம்ம மார்க்கெட்டில் நம்ம ரெடிமேடாக வாங்கக்கூடிய எந்த ஹோம் தியேட்டர் இருந்தாலும் சரி அதோடய கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா? பட்ஜெட் கொஞ்சம் அதிகமாக போட்டால் மட்டும்தான் கெப்பாசிட்டி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நம்ம அசம்பிள் பண்ணுறல அப்படி இல்லை. இல்லை யூஸ் பண்ணிருக்கிற டிரான்ஸ்ஃபார்மரும் பார்த்தீங்கன்னா 10 ஆம்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா? 24/0/24 10 ஆம்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ஆடியோ அவுட்டுக்கு நல்ல பக்காவான ஒரு அவுட்புட் இருக்கும். ஒரு 12:16 இந்த மாதிரி ரூமுக்கு சூப்பராக மேட்ச் ஆகும். நீங்கள் ஒரு 30-35 பாயிண்ட்டுக்குள்ளே உங்களுக்கு ஆடியோ நல்ல ஒரு வால்யூம் வந்துடும். ஃபுல் பாயிண்ட் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. 30-35-38 உங்களுக்கு நல்ல ஒரு ஆடியோ டெப்த் கிடைச்சிரும். இதில் ஆம்ப்ளிஃபையர் உள்ளுக்குள்ளே நம்ம ஹேண்ட்மேட் .bcp-ல நிறைய சர்க்கியூட் ரெடி பண்ணி போடுறதுனால ஆடியோ கிளாரிட்டி மற்ற ஆம்ப்ளிஃபையர் சிங் காட்டிலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். சில்னஸ்ஸு சரௌண்ட் எல்லாமே நீங்கள் நீட்டாக ஜென்யூனாக நீங்கள் ஃபீல் பண்ணலாம். இந்த ஆம்ப்ளிஃபையரில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சரௌண்ட் எல்லாமே ஒரு நார்மல் ப்ளூடூத்தில் போட்டாலே கேட்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அந்த பேக் சரௌண்டுங்கிறது தனியாக பிரிகிற மாதிரி இருக்காது. ஸோ அந்த மியூசிக்கோட தனி ஒரு குவாலிட்டியை நம்ம ஃபீல் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்டில் எந்த மியூசிக்குமே மிஸ் ஆகாது. ஸோ அந்தளவுக்கு சரௌண்டோட கிளாரிட்டிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். சின்ன சின்ன டோன்ஸாக இருக்கணும், பேக்ரவுண்ட் எக்கோவாக இருக்கட்டும், ஒரு மைல்டு மியூசிக் டோன் கூட மிஸ் ஆகாது. ஸோ அந்தளவுக்கு இதோட சரௌண்டுங்கிறது கரெக்டாக இருக்கும். லெஃப்ட் ரைட் சென்டர் அது ஆஸ் யூஷுவல் எல்லாமே நல்லாயிருக்கும். ட்ரிபிள் லெஸ் வந்து ரொம்ப நைஸாக இருக்கும். ஓகே வர்ஸ், உங்களுக்கான ஆடியோ டெஸ்ட்டு சிம்பிளாக காட்டியிருக்கிறேன். பாட்டை லென்த்தாக போட முடியாது, காப்பிரைட் இஷ்யூ வந்துடும். ஸோ இதோட ஃபுல்லாக நீங்கள் இதோட ஆடியோ ஃபீல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜபா ஆடியோ யூடியூப் சேனலை போய் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு சிம்பிளாக ஆடியோ டெமோ காட்டியிருக்கேன், பார்த்துட்டு கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என் கூட நம்பர் ஜபா டிஜிட்டல் ஆடியோ கொடுக்குறேன்.